அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரில் புதிய கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜே தீபா தலைமையிலான ஜே தீபா பேரவை செயல்பட்டு வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பேரவை கலைக்கப்பட்டது. இதனால் அக்கட்சியில் இணைந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தற்போது ஜே தீபா பேரவையில் செயல்பட்ட நிர்வாகிகள் இணைந்து அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளனர். அக்கட்சியின் அறிமுக விழா திருப்பூர் மாவட்டம் நெருப்பெரிச்சல் தோட்டத்துப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஹாலில் அக்கட்சியின் கொடி அறிமுக விழா நடைபெற்றது. அக்கட்சியின் நிறுவனர் வி எஸ் செந்தில்குமார் கொடியை அறிமுகம் செய்து வைத்து தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். முன்னதாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு வி எஸ் செந்தில்குமார் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொறுப்புகளிலும் இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய அம்மா அவர்களை நடத்தி சென்ற அந்த இயக்கத்தை அவங்களுடைய வாரிசாகிய நம்முடைய தீபாம்மா அவர்கள் வழி நடத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தீபாம்மா அவர்களிடம் சென்றோம். ஒரு சில காரணம் அது என்ன காரணம் சொல்ல முடியாது. ஒரு சில காரணத்தினால் வந்து அவங்க வந்து கட்சியை கலைத்து விட்ட காரணத்தினால் நீங்கள் எந்த கட்சியில் வேணுமாலும் போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி சொன்ன ஒரே காரணத்தினால நாங்கள் எல்லாம் வந்து எந்த கட்சியிலும் போய் சேர்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை. எந்த கட்சியிலும் சேர்றதுக்கு எங்களுக்கு எந்த நிர்வாகிகளுக்கும் விருப்பம் இல்லை. ஒரு சில நிர்வாகிகள் தவிர இத்தனை நாள் பொறுமையாக வெயிட் பண்ணி கலந்து ஆலோசனை பண்ணி நாங்களும் 2-3 கூட்டங்களை நடத்தி எப்படியாவது நமது அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நடத்தி சென்ற அந்த இயக்கத்தை இந்த மூன்று தலைவர்கள் எப்படி நடத்தி சென்றார்களோ அதே வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு இன்று இந்த மூன்று தலைவர்களுடைய பெயர்களை வைத்து இந்த கட்சி பெயரை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தினால் கொடியில் கூட நாங்கள் அண்ணா அவர்களையும் புரட்சி தலைவர் அவர்களையும் அம்மா அவர்களையும் அவருடைய புகைப்படத்தை ஒரு லோகோவாக வைத்து ஒரு கொடியை உருவாக்கியுள்ளோம். இது வந்து இந்த கட்சி உருவானதுக்கு காரணம் இதுதான். இன்னும் பல மாவட்டங்களிலிருந்து என்ன செய்யலாம் நம்ம என்ன தெரியாமல் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்று ஒரு அவசர காலகட்டம் என்பதனால் இந்த கட்சியுடைய பெயரையும் கட்சியினுடைய சின்னத்தையும் நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஆயிப்போச்சு. இன்னும் ஒரு சில நாட்களில் பெரிய லெவலில் நம்முடைய அனைத்து மாவட்டங்களில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு வெற்றி விழாவே நம்ம கொண்டாடுவோம். அதில் எந்தவித மாற்றுக்கட்டும் இல்லை. எங்களுடைய கொள்கைன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு கொள்கை, அண்ணா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் நடத்தி சென்ற அந்த இயக்கத்தை எப்படி அவர்கள் வழிநடத்தி சென்றார்களோ அதே போல் நாங்களும் அந்த இயக்கத்தை வழிநடத்த செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான். எப்பொழுதுமே எளிமையானவர்களே எப்பொழுதும் இப்படி தான் இருப்போம். இன்னும் 5 வருடம் இல்லை, இன்னும் 10 வருடம் அல்ல, நாங்களே முதலமைச்சரே ஆனால் கூட நாங்கள் இப்படி தான் இருப்போம். அனைவரோடும் பேசுவோம், அனைத்துடைய கையை பிடிப்போம், அனைத்து பாசத்தோடு பழகுவோம். அதாவது வந்து
நம்முடைய தாய்மார்கள் பெண்கள் பிரசவத்துக்கு செல்லும் பொழுது எந்த தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இலவசமாக பிரசவத்தை பார்க்க வேண்டும். அது எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே உருவாக்கிய இந்த இயக்கமானது கூடிய விரைவில் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டு இந்த இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கிட்ட ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் நாங்கள் முற்றிலும் முறியடித்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை நாங்கள் இந்த ஒரு நல்ல நாளில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு அனைவரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் வர நல்லது செய்ய போகின்ற அனைவருக்கும் நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், ஜெய தீபா பேரவை ஆரம்பிக்கும் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து இயக்கத்தில் இணைஞ்சாங்க. சரி, இப்போ அவங்களும் கூட இணைஞ்சிருக்காங்களா? அதாவது வந்து நாங்கள் வந்து அதாவது வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை நினைத்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் ஆரம்பித்தது என்ன அப்படின்னா, எந்த ஒரு நொடி பொழுதும் அம்மா அவர்களை நினைத்து கொண்டே, அம்மா அவர்கள் இறந்த பின்பு நம்ம என்ன செய்வதுன்னு தெரியாமல் அம்மா அவர்கள் நினச்சிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்குமா தவிர, இதில் வந்து பணத்தை வந்து அதிகமாக சம்பாதிச்சவங்க இதில் எதுவுமே இது யாருமே இல்லை. எளிமையானவர்கள், அதை தான் உதாரணமாக சொன்னால், நாங்கள் எளிமையானவர்கள். எளிமையானவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எங்கே போவது என்று தெரியாமல் தோய்ந்து போய் இன்னைக்கு சூழ்நிலைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஒருமித்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்சியை உருவாக்கி அவங்கள் நினைத்ததை நிறைவடைய வேண்டும், நிறைவடைய வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். கட்சி அறிவிச்சிருக்கிறீங்க. இப்போ நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியிலும் நாங்குநேரி தொகுதியிலையுமே உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதான் வந்து இப்பொழுது வந்து நாங்கள் வந்து இயக்கத்தை இன்னைக்கு தான் வந்து கட்சி பேரையோ எல்லாமே தெரிவிச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்னும் நாங்கள் எங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா, 2021 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம். அதுக்கிடையில் நாங்கள் அமைதியை காப்போம். ஓகே சார், வர நவம்பர் மாதம் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடைபெறதா வந்து அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு ஏதாவது பிரதிநிதிகளை வந்து நீங்கள் வேட்பாளர் களமிறக்க வாய்ப்பு இருக்கா? இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் சார். மாநில மாவட்ட நிர்வாகிகள் அறிவிப்பு எப்போ வெளிவரும்? கூடிய விரைவில் ஒரு 15-20 நாட்களுக்குள் வந்துவிடும் சார். மாநில மாநாடு நடத்தக்கூடிய ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பான முறையில் இருக்குது. அது வந்து ஒரு மாதங்களாகவும் இருக்கலாம், நாட்களாகவும் இருக்கலாம், வருஷங்களாகவும் இருக்கலாம் சார். சென்னை வந்து தெரிவிக்கப்படும் சார். சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்குமா, இல்லை கொங்கு மண்டலத்தில் போடுற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்களா? சென்னையிலும் இருக்கும், புறநகர்லையும் இருக்கும், சொல்ல முடியாது. சென்னையிலும் நடத்துவோம், அதே தரப்பில் வந்து கிராமப்புறங்களையும் நடத்துவோம். ரெண்டுலையுமே வந்து ரெண்டுலையுமே எங்கே போடணும், எல்லா எங்கே போட்டாலும் எங்களுடைய இயக்கத்திற்கு பணம் கொடுக்காமல் ஆள் வருவார்கள் சார். அமமுக வந்து தனியாக பிரிஞ்சு போய் தனியாக கட்சி நடத்தி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னாடி சந்திச்சிருக்கு. அதுலேருந்து நிர்வாகிகள்லாம் மீண்டும் அண்ணாதிமுக இணைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்களும் ஏதாவது இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எது கூட அண்ணாதிமுக கூட அதிமுக இணையணும் நாங்கள் நினச்சிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் பூரமே இணைஞ்சிருப்போம். இப்பையும் சொல்லுகின்றோம், அதிமுக இணையுமா இணைய மாட்டோமா இல்லை, நாங்கள் என்னென்ன கொள்கைகள் வச்சுருக்கோம் அந்த கொள்கைகள்லாம் ஆறு சரி பண்ணுறா, அந்த கொள்கைகள் ஆறு நிறைவேற்றா, அதை பார்த்துக்கிட்டு இப்போ 2021 வரைக்கும் எங்களுடைய வேலையாக தான். 2023 எங்களுடைய இயக்கத்திற்கு எங்களுடைய இயக்கத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றது அவங்களும் தெரியணும், அவங்க என்ன செஞ்சிட்ருக்கான்றது நாங்களும் தெரியணும். தெரிஞ்சு அதன் பின்பு பேச வேண்டிய பேசியது தற்போது.